கோவை மார்ட்டின் வீடு ரெய்டு, சிக்கிய எதிர்பாராத ஆவணங்கள், முடிக்க முடியாத ரெய்டின் அடுத்த கட்ட பரபரப்பு. கோவை மார்ட்டின் வீட்டு ரெய்டில் கைப்பற்றப்பட்ட பல முக்கிய ஆவணங்களை தொடர்ந்து அடுத்தடுத்து தொடர்ந்து நடைபெறும் ஈடு ரெய்டால் அடுத்த ரெய்டு யாருக்கு இருக்கும் என்ற தீவிர ஆலோசனையில் இருக்கின்றனராம் தொடர்புடைய அரசியல் தலைகள். கோவையில் லாட்டரி அதிபர் மார்ட்டின் வீடு மற்றும் அலுவலகங்களில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக நடைபெற்று வரும் அமலாக்கத்துறை சோதனையில் எதிர்பாராத பல்வேறு ஆவணங்கள் சிக்கியுள்ளதால் மேலும் தீவிரமடைந்துள்ளது அமலாக்கத்துறையின் சோதனை. சிக்கிம் மாநில லாட்டரி சீட்டுகளை முறைகேடாக அச்சிட்டு விற்றது தொடர்பாக 2019 மார்ட்டினுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் நடந்த சோதனையில் 910 கோடி ரூபாயும் 40க்கும் மேலான பல நிறுவனங்களில் முதலீடு செய்திருப்பதும் தெரியவந்தது. இது தொடர்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் மார்ட்டின் மீது வழக்கு பதிவு செய்து மேலும் பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கம் செய்தது அமலாக்கத்துறை. இப்படியான நிலையில் கடந்த மே மாதம் 456 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கினர். இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த 2 நாட்களாக கோவையில் மார்ட்டினுக்கு சொந்தமான வீடு, கல்லூரி, அலுவலகம் உள்ளிட்ட 4 இடங்களிலும், குறிப்பாக சென்னையில் அவருடைய மருமகன் வீடு மற்றும் அலுவலகங்கள், போயஸ் கார்டன் கஸ்தூரி ரங்கன் சாலையில் மருமகன் ஆதவ் ரஞ்சனின் அடுக்குமாடி குடியிருப்பு, திருவல்லிக்கேணியில் உள்ள 1000 விளக்கு பகுதியில் மார்ட்டின் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் வெளிநாடுகளில் முதலீடு செய்ததற்கான பல எதிர்பாராத முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. சோதனை முழுமையடைந்த பிறகே பல முக்கிய தகவல்கள் வெளிவரும் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் முக்கியமாக அடுத்தடுத்து முக்கிய புள்ளிகள் மற்றும் திமுக ஆதரவு மார்ட்டின் சொந்தமான பல இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று கோடிக்கணக்கான பணம் மற்றும் சொத்து விவரங்கள் வெளிவரும் என கூறப்படுகிறது. இது குறித்து விமர்சனத்தை முன்வைக்கும் பல அரசியல் ஆலோசகர்கள் தேர்தல் நேரத்தில் முக்கிய நிதி உதவி செய்யக்கூடிய பல முக்கிய நபர்களை குறிவைத்துத்தான் அமலாக்கத்துறை ரெய்டில் இறங்கியுள்ளது என்றும், இதன் மூலம் தேர்தல் நேரத்தில் அதிகரிக்கும் பணப்புழக்கம் கட்டுப்படுத்தப்படும் என்ற விமர்சனத்தையும் முன்வைக்கின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன் பாஜக தலைவர் அண்ணாமலை ஆளுநரை சந்தித்து ஒரு பெட்டி முழுக்க பல முக்கிய நபர்களின் விவரங்களை ஆவணங்களாக ஆதாரத்தோடு ஆளுநரிடம் சப்மிட் செய்திருந்தார் அண்ணாமலை என்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களது கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. நம்ம டிஎம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கங்க. பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் அது பினாமி சொத்துக்கள். கிட்டத்தட்ட பினாமிகளுடைய பேரே ஒரு 300 பேர்த்துக்கு மேலே வருது. டிஎம்கே பார்ட் 1 பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த 13 பேர் அவர்களுடைய சொத்து விவரம், அவர்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய சொத்து, அது வந்து அஃபிடவிட்டில் அவங்க கொண்டு வரல, அதை நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாமே ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பினாமி பேரில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய லேண்டு, பினாமி பேரில் வாங்கியிருக்கக்கூடிய நிறுவனங்கள், இதெல்லாம் பார்ட் 2 இருக்குது. 300க்கும் மேற்பட்ட பினாமிகளுடைய பேர், இன்னைக்கு பல பினாமிகள் முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க, தமிழகம் முழுவதும் இருக்காங்க. இன்னைக்கு அவர்கள்லாம் சமுதாயத்தில் தன்னை பெரிய மனிதர்களாக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஸோ நாம் வெளியிடக்கூடிய அந்த பினாமிகளுடைய பெயர் எல்லாமே அவர்களுக்கு சொந்தம் இருக்கிறவங்க தான். ஃபோட்டோகிராஃப்ஸ், சில எவிடன்ஸ், சில கம்பெனியில் இவர்களுடைய பிளட் ரிலேட்டிவும் பினாமியும் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறது. இது மெட்டிகுலஸ் ரிசர்ச், மெட்டிகுலஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாமே பினாமி சோரில் தான் பேரில் தான் சொத்து வச்சுருக்காங்க. ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அவங்க பேரில் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுவும் புதிதாக வந்திருக்கக்கூடிய திமுகவுடைய அமைச்சர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவங்க கேஸ் எடுத்துங்க, எல்லோருமே பினாமிகள். அவருக்கு எந்த விதத்துலேயும் ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க. கிட்டத்தட்ட 200 பேர்த்துக்கு மேலே ரைட் நடத்தியிருக்காங்க. இந்த டிஎம்கே பார்ட் 2 ஃபைல்ஸ் இருக்கவங்க எல்லாமே இப்படிப்பட்ட பினாமிகள். ஆனால் அந்த பினாமியில் வந்திருக்கவங்க எல்லாமே புதிய அமைச்சர்கள் தான், அதிகமாக இருக்கிறவங்க புதிய அமைச்சர்கள். அதாவது இதற்கு முன்பு அதிமுகவில் இருந்து இப்போ வந்து திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள் தான் பார்ட் 2 இருக்காங்க. பாதயாத்திரை நடக்க நடக்க பார்ட் 3 பார்ட் 4 வரும்.